الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم هل يكب الناس على وجوههم إلا حصائد ألسنتهم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபிகி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கினிய சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய ஜும்ஆவினுடைய தலையங்கத்தினுள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழுகிற இந்த காலம் வெயிலுடைய கொடுமை மாத்திரமல்ல, பல்வேறு கொடுமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இயற்கையினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் செயற்கையான தாக்கங்களும் பல்வேறு குழப்பங்களும், இவைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்வது என்பது வல்லல் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தீனின் மீது பற்றாக இருப்பவர்கள் காதிலி அலா ஜம்ரிஹி, தனது கையிலே தீ சட்டியை பிடித்து கொண்டிருப்பவரை போல் என்று சொன்னார்களே, அதுபோல இன்று நாம் வாழ்வது நம்முடைய தீனை நாம் அப்படியே கையிலே அது கொதிக்கும் நிலையில் பிடித்து கொண்டு விட்டுவிடக்கூடாது. எந்த காரணத்திலும் உயிரே போனாலும் சரீரத்தை விட்டு நழுவிவிடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியோடும் மிகவும் பிடிப்போடும் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பஷாரத்து உண்டு, சோதனங்கள் உண்டு, அதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிலே ஆச்சரியமான அற்புதமான அதிசயத்தக்க மூமின்கள் யார் என்று சஹாபாக்களிடம் வினாக்கள் தொடுத்து அந்த வினாவினுடைய முடிவில் சொன்னார்கள், பிற்காலத்தில் வருகிற சமூகம்தான் ஈமானில் உயர்ந்தவர்கள். அஜபுல் ஹல்கி ஈமானன், ஈமானால் அதிசயத்தக்கவர்கள். காரணம், அந்த நேரத்தில் ஈமானில் பிடிப்பாக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியம். மூமினாக இருக்கிறாரா, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஈமானோடு இருக்கிறாரா என்று கேட்கிற அளவுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்து மக்கள் தான் ஈமானிலே அதிசயத்தக்கவர்கள் என்பதாக சொன்னார்கள் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் திருநாவிலிருந்து சோதனங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நடந்த கலவரங்கள்,
ஊடகங்கள் வழியாக, வலைத்தளங்கள் வழியாக நமக்கு பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்தது. யார் அதற்கு காரணமாக இருந்தார்கள், யார் அதற்கு காரணிகளாக இருந்தார்கள், யார் அதற்கு தூண்டுகோலாக இருந்தார்கள் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் நாம் ஊடகத்தின் வழியே தெரிந்து கொண்டோம். உண்மைதான, யார் அதற்கு காரணம் என்பதை குறிப்பிடுகிற போது, அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யார் என்பதை குறிப்பிடுகிற போது, பஜரங்தலில் உண்டான, பாரதிய ஜனதாவில் உண்டான அந்த கபில் மிஸ்ரா என்பவருடைய அந்த பேச்சுதான் இந்த கலவரத்தை தூண்டியது. மாத்திரமல்லாமல் காவல்துறையே முன்னின்று இந்த கலவரத்தை நடத்தியது. காவல்துறையே முன்னின்று சொல்லப்போனால் கலகக்காரர்களுக்கு, கலகக்காரர்கள் ஒன்றும் அந்த ஊரை சார்ந்தவங்களே அல்ல. மறுபடியும் இந்த ஜும்மாவில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இன்றைய தினம் பேப்பரில் தி இந்துவிலே 10 பக்கத்தில் வந்த செய்தியை முன்னிட்டு இந்த ஆரம்ப பாயிண்ட். அப்போ கலகக்காரர்கள் அந்த ஊர் மக்களே அல்ல, அவர்கள் ஊப்பியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கூலி தொழிலாளிகள். அவர்களுக்கு துப்பாக்கியினுடைய, மற்ற வெடிகுண்டுகளுடைய, சிலிண்டர்கள் மூலமாக தாக்கக்கூடிய பல்வேறு பயிற்சிகள் தரப்பட்டு கொண்டு வரப்பட்டு அவர்களால் அங்கே கலகத்தை உண்டாக்கப்பட்டது. தெரியாத மக்களை காவல்துறையினரே அடையாளம் காட்டினார்கள். இதோ இது இவருடைய வீடு, இதோ இது இவருடைய கடை என்றெல்லாம் முஸ்லிம்களுடைய கடைகளை சூறையாடப்பட்டு வீடுகள் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டு பல்வேறு விதமான சோதனைகள். ஆனால் இது நமக்கு நல்லவே தெரியும். ஆனால் நேற்றுக்கு முந்தைய நாள் பேசிய உள்துறை அமைச்சரின் பேச்சு, போன மாதம் இறுதியிலே நடந்த கலவரம், அப்பொழுதெல்லாம் வாயையே திறக்கல. வாயை திறக்காததற்கு காரணம் கேட்டபோது ஹோலி பண்டிகையா இருந்துச்சு. பண்டிகை காலம் முடிந்து மக்களவை கூடுகிற போது கருத்து சொல்லலாம் என்று தாமதித்து வந்தோம். எங்க ஹோலி பண்டிகை முக்கியமா, இந்த பல பேருடைய உயிர் போய்கொண்டிருக்குது அது முக்கியமா? சரி, அதற்கு பின்பு அவர் கொடுக்கிற பேட்டியை நீங்கள் சந்தேகம் இருந்தால் படித்து பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரே ஒரு வார்த்தை மேல என்ன அப்படின்னா, NPR சம்பந்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்தால் அவரிடத்தில் நீங்கள் ஆவணம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, சந்தேகம் இருந்தால் அதற்கான தீர்வுகளை மட்டும் எடுத்து சொன்னால் போதும் அப்படின்னு அப்படியே நம்மளை பூசி மெழுகிற மாதிரி பேசிட்டு அதற்கு பின்பு அவர் பேசுறார். டெல்லியில் கலவரத்தில் ஈடுபட்ட மக்கள் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். இந்த டெல்லி கலவரத்தில் நான் காவல்துறையை பாராட்டியே தீர்வேன். அவர்கள் கலகத்தை, கலவரத்தை வெளியில் பரவ விடாமல் பாதுகாத்து கொண்டார்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகிகள். தியாகிங்கிற வார்த்தை இல்லை, நான் சொல்றேன். அந்த மாதிரி ஏராளமான பாராட்டும் புகழாரமும் உள்துறை அமைச்சர் வழியாக கொடுக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் அதற்கு காரணமாக இருந்த அந்த கபில் மிஸ்ராவை கைது செய்யப்படவும் இல்லை. அப்ப இந்த பொருள்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டுச்சு, அதற்கு நிவாரணம் என்ன? அரசாங்கத்தில் நிவாரணம் இல்லை போல, நிதி இல்லை போல. என்ன வந்திருக்கு அதுல, கலகக்காரர்களின் பொருளை பிடுங்கி இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். கலகக்காரர்கள் யாரு? கூலி தொழிலாளிகிட்ட என்னத்தை வாங்கி என்ன கொடுப்ப? நீ கூலி தொழிலாளியிடத்துல என்ன பொருளை வாங்கி நீ நிவாரணமாக கொடுப்பாய்? சிந்தித்து பாருங்கள். அப்ப அங்கே இரண்டுமே நம்மை தான் குறிவைத்து பேசப்படுகிறது. பொருள் யாரிடத்தில் வாங்கப்படும் என்பதையும் நம்மை தான் அங்கே குறிவைத்து பேசப்படுகிறது, கொடுக்கப்படுவதும் நம்மை தான். முழுக்க முழுக்க பதவி இருக்குது என்பதற்காக, ஒரு பெரிய போஸ்டிலே பதவியிலே இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமான பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? அதற்காக நான் சொல்ல வருவேன். பேச்சு என்பது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அதுலேயும் பதவியில் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள் பார்த்து தான் பேசணும். காரணம், அந்த பேச்சே நமக்கு நம்முடைய மூச்சை எடுப்பதற்கு காரணமாக அமையும். ஒரு உதாரணத்திற்கு கொஞ்சம் ரொம்ப பின்னால போவோம். ஃபிரவுனுடைய ஆட்சியில் ஃபிரவுன் வந்து மக்களிடத்தில் சொன்னான், வநாதா ஃபிரவுனு ஃபீ கௌமிஹி, ஃபிரவுன் தன்னுடைய சமுதாயத்தை ஒரு முறை அழைத்து பெருமையை வெளிப்படுத்தும் முகமாக சொல்கிறான், அலைசலி முல்குமி, இந்த மிஸ்ருடைய நகரமே நாடே எனக்கு சொந்தமில்லையான்னு கேட்டான். மக்கள் எல்லாம் ஆமான்னு சொன்னாங்க. வாதியில் அன்ஹாரு தஜிரி மின் தஹ்தி, இந்த நைல் நதி எனக்கு கீழே தானே ஓடுது. ஆமா, உனக்கு கீழே தான் ஓடுது, நீ தான் இந்த நைல் நதிக்கே சொந்தக்காரன், இந்த நாட்டுக்கும் சொந்தக்காரன், நைல் நதிக்கே சொந்தக்காரன். அப்புறம் ஏன் இந்த வாய் பேச தெரியாத வாய் கொண்டுகிறாரே மூசா, அவரை போய் நீங்க பிடிச்சிக்கிட்டு அழையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த அமைச்சரவையில் ஒரு கேள்வியை கேட்டான், இந்த நாடு எனக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கிற போது யாராவது இந்த நாட்டை உரிமை கொண்டாடினால்
யாராவது இந்த நாடு தனக்கு சொந்தம் என்று சொன்னால் என்ன தண்டனை வழங்கலாம் அப்படின்னு கேட்டான். மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, நம்ம என்னத்தையாவது சொன்னா நம்மள ஆணியில அரைஞ்சிருவானேன்னு சொல்லி அப்படி தயங்குறாங்க. இப்ப பிராவனே சொன்னா ஒண்ணும் இல்லை, யாராவது இந்த மிசுருடைய நாட்டை எனக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த நைல் நதியில முக்கியே அவனை கொன்ற வேண்டியதான், நைல் நதியில அவனை அதிலேயே முக்கி கொல்ல வேண்டியதுதான் என்று தீர்ப்பு வழங்கினான். தீர்ப்பு யாருக்கு வந்து முடிஞ்சது? வந்த அந்த வார்த்தை யாருக்கு வினையாக வந்து முடிந்தது? அவனுக்கே வினையாக வந்து முடிஞ்சு, அவன் தான் அதுல மூழ்கி செத்து போனான். அவன் சொன்னானா இல்லையாங்க? ஆனா ரப்புக்கும் இல்லாதான், நான் தான் உயர்ந்த ரப்பு, இந்த மிசுரே எனக்கு சொந்தம் என்றெல்லாம் தம்பத்த மடித்தவன், அகம்பாவத்தில் மிதந்தவன், ஆணவத்தில் மிதந்தவன் தண்ணீரிலே மிதக்க கூட முடியல, உள்ள மூழ்கி போனான். சங்கை முக்கியவர்களே, அப்போ ஒரு வார்த்தை நாம் பதவியில் இருக்கிறவோ பேசுகிற பேச்சு நம்மை வீழ்த்தாமல் விடாது. வரலாறு நிறைய, நான் இஸ்லாமிய வரலாறு மாத்திரம் சொல்லல, நீங்கள் அரசியல் வரலாறையும் பாருங்கள், சமுதாயத்தின் பல்வேறு வரலாறுகளை பாருங்கள், யாரெல்லாம் வீண் பேச்சு பேசினார்களோ, மக்களை நசுக்கும் பேச்சுகளை பேசினார்களோ அவர்களெல்லாம் நசுக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாறு கண்மணி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரில் தொடக்க காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், என்ன இப்படி வையை வாங்கி கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டே உள்ளே இருக்கிறீர்களே, எந்திரியுங்கள், கும் ஃபஅன்ஸிர், எந்திரிச்சு மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அதாபை குறித்து நீங்கள் பயம் காட்டுங்கள், ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தண்டனை உண்டு என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். சஃபா மலையிலே 58 பேரை ஒன்று கூட்டினான், எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க சஃபா மலையில். முதல் கட்டமாக கேட்டாங்க, என்னை குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் உங்களிடத்தில் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது, உங்களை அது வந்து தாக்கவிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? தாராளமாக நம்புவோம். இதுவரை உங்களுடைய நாவலை நாங்கள் பொய்ய கேட்டதும் இல்லை, உங்களுக்கு பொய் சொல்ல தெரியுமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்படியானால் ஃபைன்னி நசீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், ஒரு கடுமையான அஸாப் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் ஈமான் கொள்ளாவிட்டால் என்பதை குறித்து எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி. பைன்னி நசீர் உள்ளக்கும் பையன எதை அதாபின் சதீத், கயாமத்து நாளையிலே அதாப சதீத், கடுமையான வேதனை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கொண்டு எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இருந்த 58 பேர்களையும் அபூல் அஹப் என்று ஒரு வீணா போன நாயகத்தினுடைய சொந்தக்காரர். அபூல் அஹப்னா நெருப்பின் தந்தைன்னு அர்த்தம் இல்லையா? நாம ரொம்ப நாள் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அபூல் அஹப்னா வெளிச்சமான தந்தை, சூரியனை போல் உள்ள வெளிச்சமான முகம் கொண்டவன் என்று அர்த்தம். இப்படி கையை நீட்டுனா தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும் முகம்மதே, இதுக்குத்தான் எங்களை ஒண்ணு கூட்டினீரா? எங்களுக்கு 1000 வேலை இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கு, எங்களை இதுக்கா ஒண்ணு கூட்டுனேன்னு சொல்லி பேசணும். அல்லாஹு தாலா மேலிருந்து பார்க்கிறான், என்ன செய்தான் தெரியுமா? அபூல் அஹபுக்கு அழிவை கொடுத்தது மாத்திரமல்ல, தப்பத் யதா அபீல் அஹப் என்கிற வசனத்தின் மூலமாக அவனுக்கு அழிவை உலகத்தின் அத்துணை முஸ்லிம்களின் நாவிலும் சொல்லப்பட வைத்தது மாத்திரமல்லாமல், பத்ர் போருக்கு பிறகு அவன் கடுமையான நோயிலே சிக்கி, கொரோனாவை போல ஒரு கிருமி நோயிலே அவன் சிக்கி அவனுடைய உடலெல்லாம் தீக்கழிந்து போய் இறந்து போனான். அவனுடைய சடலத்துக்கு கிட்ட நெருங்க முடியல. யாரு? அபூல் அஹப், சூரியனை போல ஒளிரும் முகம் கொண்டவன். என்ன ஆனால்? நாயகத்தை பார்த்து நீ நாசமாகட்டும் என்று சொன்னதனால் அந்த வார்த்தை, நோட் திஸ் பாயிண்ட், அவன் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நாசம் எடுத்த உடல், கிட்ட நெருங்க முடியல. ஒரு பெரிய அந்த முருங்கைக்காய் பறிக்கிற கம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பை கொண்டு வந்து ஒரு குழி இந்த பள்ளிவாசலுக்கு வெளியே அந்த பக்கம் தோண்டி இங்கிருந்து அப்படியே அந்த நகராட்சியில கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவனை தள்ளப்பட்டுச்சாது. தப்சீர்ல எழுதுறாங்க. அப்ப என்ன ஆச்சு விஷயம்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் அகம்பாவ பேச்சை பேசினார்களோ, நல்லதற்கு எதிராக சத்தியத்திற்கு எதிராக பேசினார்களோ, எல்லோரும் இப்படிதான் சாபத்தை சந்தித்தார்கள். மக்களால் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். இரண்டு உதாரணம் போதும் சங்கை மிக்கவர்களே. இப்ப இந்த மாதிரி ஆட்சியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். போராட்டங்கள், பல்வேறு முயற்சிகள், அதை தொடர வேண்டும். பொதுவாகவே இந்த அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் சொல்லுவாங்க, அதுபோல நாம தொடர்ந்து பேச பேசத்தான் அது என்ன ஏதுங்கிறது உலகத்தின் காதுகளில் விழும். இப்பொழுது விழ ஆரம்பித்து விட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான ஒரு விடியல் தெரிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதற்காக நாம் சந்தித்த இழப்புகள்,
நாம் சந்தித்த சேதங்கள் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. தமிழகத்தில் வேண்டுமானால் சேதங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் டெல்லியில் ஏற்பட்ட அந்த சேதம் மிக அதிகப்படியானது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அது விஷயமாக ரொம்பவே கவனத்தில் இருக்கணும். இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய சித்தாந்தம் என்பது வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல. ஒரு மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்டார், பருவ வயதை அடைந்தார், தொழ ஆரம்பித்தார், ரமலானை வரவேற்று நோன்பு நோற்றார், வசதி வந்ததும் ஜக்காத்தை கொடுத்தார், இன்னும் நன்கு வசதி வந்ததும் ஹஜ்ஜை முடித்தார், உலகத்தை விட்டு மரணித்தார். இதுவல்ல இஸ்லாமிய சித்தாந்தம். இது மாத்திரமல்ல இஸ்லாமிய சித்தாந்தம். இஸ்லாமிய சித்தாந்தம், இஸ்லாம் சொல்லுகிற நெறிமுறை, துயர் துடைக்க முன் வர வேண்டும், பிறர் கஷ்டத்தை துடைக்க முன் வர வேண்டும், அதுதான் சிறந்த இஸ்லாம். ரமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கஷ்டத்தில் உழன்றார்கள், கஷ்டத்தில் சிரமப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மக்களுக்கு சொன்னது ஆறுதல். முதல் கட்டமாக ஆறுதல் வேண்டும் அல்லவா? கஷ்டப்பட்ட மக்களுக்கு, நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆதரவற்று இருக்கக்கூடிய மக்கள், பொருளை இழந்த மக்கள், சொந்தத்தை இழந்த மக்கள், குழந்தை குட்டிகளை இழந்த மக்களுக்கு முதல் கட்டமாக ஆறுதல் சொல்ல வேண்டும், சோதனம் சொல்ல வேண்டும். ஒரு வரலாற்றை சொல்லவா? தப்சீரை இப்னு ஹிஷாமிலே பதிவு செய்யப்பட்டது. ஒரு முறை ஹதரத்து ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்ணலும் பெருமானார் இடத்திலே வருகை தருவார்கள். அந்த நேரத்தில் பெருமானாருக்கு அருகிலே இரண்டு கண்ணையும் இழந்த பார்வையற்ற அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஒரு காலை இழந்தும் கூட நாம் பிளேட்டு வைத்து நடந்து கொள்ளலாம், இரண்டு காலை இழந்தால் கூட நாம் வீல் சேரில் நடந்து கொள்ளலாம், ஆனால் இரண்டு கண்களை இழந்தால் அது மிகப்பெரும் இழப்பு. உண்மையில் அந்த இழப்புக்கு நிகர் இல்லை. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமுக்கு ரெண்டு கண்களுமே தெரியாது. அவர் அமர்ந்திருக்கிறார் பெருமானாருக்கு அருகில. அப்பொழுது ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒருவேளை இது ஒரு நல்ல ஒரு டைமிங் என்று நினைத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இடத்துல கேட்குறாங்க, மத்தா ஸஹப பஸருக்கையா இப்னு உம்மு மக்தூம், இப்னு உம்மு மக்தூம் உங்களுடைய பார்வை எப்பொழுது பறிபோனது, பிறவியிலே பார்வை இல்லையா அல்லது இடையில் போனதா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஸஹப பஸரி வஅன குலாம், நான் சின்ன பையனாக இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு வியாதியினால் இந்த கண் பறிபோயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் போனது போனது தான், இழப்பு இழப்பு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இன்னைக்கு தான் பார்க்குறாங்களா? எவ்வளவு நாளாக பார்க்குறாங்க? நேற்று முந்தாலத்தை கேட்டிருக்கலாம், போன மாதத்தை கேட்டிருக்கலாம். மிகச்சரியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்திருக்கிற சமயத்தில் கேட்டது ஏன்? ஒரு ஆறுதல், ஒரு சோபனம் அவருக்கு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு சொல்லி அனுப்பினான், மன் அஸஹப பி கரீமத்தைஹி, யார் நான் யாருடைய சங்கையான ரெண்டு பொருளை எடுத்து விடுவேனும். சங்கையான ரெண்டு பொருள் என்பதற்கு கருத்து ரெண்டு கண்கள், அது சங்கையான உறுப்பு. யாருடைய சங்கையான இரண்டு உறுப்புகளை எடுத்து விடுவேனோ அதற்கு பகரமாக நான் ஜன்னத்தை தருவேன், அதற்கு பகரமாக நான் ஜன்னத்தை தருவேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ரப்பு எனக்கு சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல் கட்டமாக துயரத்திலே துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் சொல்வது அவசியம். இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான நெறிமுறை, அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்திருந்தால், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருந்தால் பிறருக்கு அந்த வசதியை கொண்டு நாம உதவணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வசதி கொடுக்கப்படல, ஆனால் மதீனாவில் வந்ததற்கு பின்பு அவர்களுக்கு வந்த கனிமத்து பொருள்கள், இதர நன்கொடைகள் மூலமாக வசதி வாய்ப்புகள் வந்தது. ஆனாலும் கூட அதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எது வந்தாலும் அன்பளிப்பாக வந்தால், சதக்காக்களை தொடுவதில்லை, அன்பளிப்பாக வந்தால் தனக்கு தேவையை மட்டும் எடுத்துக்கொண்டு, மனைவிக்கு உண்டான பாத்திமா ரலியல்லாஹு உண்டான அந்த தேவையை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றது எல்லாம் விளம்பிடுவாங்க, எதையும் வச்சிருக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு ஹதீஸ் பார்வையில் ஓடுச்சு, இது ஹதீஸ் பார்த்து சரகு பார்த்து கொண்டிருக்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொலை வச்சாங்க. தொலை வச்சு முடிச்சுட்டு துவா ஓதலை, பொதுவாக துவா ஓதணும், தஸ்பீஹெல்லாம் ஓதி துவா ஓதுறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, நீங்கள் அப்புறமா வந்து கேட்டுக்கிறேன். இது சலாம் கொடுத்த பின்பு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிட்டு துவாக்களை ஓதிட்டு தான் நம்ம போகணும். அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே எல்லாருடைய பிரடியையும் தாண்டி வேக வேகமாக ஊருக்கு போகிறாங்க.
போனவங்க திரும்ப ரெண்டாவது கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தாங்க. சஹாபிகள் கேட்குறாங்க, எங்கே அவ்வளோ அவசரமாக போனீங்க? இல்லை, என்னிடத்தில் இருந்த அந்த வந்த அன்பளிப்புகளில் ஒரு தங்க கட்டி ஒன்று விளம்பப்படாமல் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு, அதோடு இன்னைக்கு ராத்திரி கழிஞ்சிருமோ என்பதை பயந்து வேகமாக போய் அதை எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்போ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறர் துயர் துடைப்பதிலே, பிறருடைய கஷ்டத்திற்கு உதவுவதிலே மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். அதீபன் ஆத்தின் ஹாத்திம் தாய், ஹாத்திம் தாய் என்ற பெருமானாருடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய கொடைவள்ளல். அவருடைய காலத்திற்கு பின்பு அவருடைய நாட்டோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரிட்டு அந்த நாட்டு மக்களை எல்லாம் கைது செஞ்சாங்க. அப்போ அந்த அதீபன் ஹாத்திம் இருக்கார், அவர் வந்து ஊரை விட்டு ஓடித்தார், யமனுக்கு ஓடித்தார். அதீபன் ஹாத்திமனுடைய சகோதரி சஃபானா, அதாவது ஹாத்திம் தாயினுடைய மகளார், அவங்க கைதியாக பிடிபட்டு நாயகத்திடத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஸ்ஜித் நபவியில் ஒரு இடத்துல அவங்கள தங்க வச்சிருந்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் இப்போ காணத்து இம்ராத்தன் ஜசிலத்தன், கொஞ்சம் துணிச்சலான பெண்மணி. அந்த அம்மா நாயகத்திடத்தில் சொல்லிச்சு, என்னை யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க? நான் ஒரு ஒரு நல்ல மனிதரின் மகள், ஒரு கொடைவள்ளலின் மகள். என்னுடைய தந்தையிடத்தில் இன்ன இந்த நற்பண்புகள் இருந்தது. ஹலக்கல் வாலிது வகாபல் வாஃபிது, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய பொறுப்புதாரியும் ஓடிவிட்டார். யார் அந்த பொறுப்புதாரி? அண்ணன் அதீபன் ஹாத்திம் என்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடித்தாப்புல, இப்போ நான் மட்டும் தனியாக மாட்டியிருக்கிறேன், அதனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு அலையை என் மீது உபகாரம் செய்யுங்கள். நான் சாதாரண குடும்பத்து பெண் அல்ல, என்னுடைய தந்தையிடத்தில் இன்னென்ன உபகார குணங்கள் இருந்தது என்பதாக அந்த அம்மா நினைவு ஊட்டிச்சு. அந்த அம்மா நினைச்சது, இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த நற்குணங்கள் இருக்குதோ என்னமோ தெரியல, நாம இந்த பாயிண்ட்டை போட்டு நபி இடத்துல முஹம்மது இடத்துல உதவியை கோரலாம் என்கிற நோக்கில் என்னுடைய தந்தை குடைவள்ளல் குணமுள்ளவர் என்றெல்லாம் சொன்னதும் அருமை நாயகம் சொல்லாளத்தில் அவங்க, இந்த குணத்தை தானே இஸ்லாமும் போதிக்குது, இந்த குணத்தை தான் இஸ்லாமும் போதிக்குது என்று சொல்லி அந்த அம்மாவிற்கு உபகாரங்கள் செய்து ஒரு சஹாபியை அந்த அம்மாவோடு துணைக்கு அனுப்பி கொண்டு போய் இந்த அம்மாவை அவருடைய சகோதரர் அதீபன் ஹாத்திமிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அங்கே பொதுவான ஒரு செய்தியை உம்மத்திற்கு சொன்னார்கள். இர்ஹமு அஸீஸ கௌமின் ஜல்ல, ஒரு சமுதாயத்தில் கண்ணியமான மனிதர் ஒரு கட்டத்தில் அவர் இழிவாகிவிட்டால், சாதாரண நிலைக்கு வந்து விட்டால், வறிய நிலைக்கு வந்து விட்டால் அவர் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். ஒரு பொருளாதார வளர்ந்த நிலையில் இருந்தவர் ஏதோ ஒரு நஷ்டத்தில் மந்த நிலைக்கு வந்து விட்டார், அவரை பார்த்து நீங்கள் ஏளனமாக நினைக்காதீர்கள், ஒரு மாதிரி சிரிக்காதீர்கள், அவருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இரஹமு அஸீஸ கௌமின் தல்ல, சாதாரணமாகிவிட்ட ஒரு சமுதாயத்தின் கண்ணியமான மனிதருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். ஓ கனியன் இஃப்தகர, ஏழையாகிவிட்ட பணக்காரரையும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அவர் பணக்காரராக இருந்தால், ஒரு காலத்தில் வாழ்ந்த குடும்பமாக இருந்தால், இப்பொழுது வறியவர் ஆகிவிட்டார், அவருக்கு வேணுயா? இருக்கும்போது என்ன ஆடம்பரம், என்ன ஆட்டம், இதெல்லாம் நமக்கு வேணுமா? நாளைக்கு நம்மளை பார்த்து இன்னொருத்தர் செல்ல மாட்டாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கனியன் இஃப்தகர, ஏழையாகிவிட்ட பணக்காரருக்கு நாம எல்லா வகையான உதவிகளையும் செய்ய வேண்டும். சங்கை மிக்கவர்களே, அந்த ஹதீஸை அங்கே நினைவூட்டினார். அப்போ துயர் துடைப்பதிலே நாம் முன்னிற்க வேண்டும். டெல்லியில இதுபோல பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் இந்த இந்த சிஐஏ போராட்டத்தின் மூலமாக கஷ்டங்களையும் துயர்களையும் சந்தித்தார்களோ, பொருளாதாரத்தின் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார்களோ, பல்வேறு உயிர் சேதங்களை சந்தித்து வாழ வழி இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறார்களோ, அவர்களுக்கு உதவ முன் வர வேண்டும். உதவி போன வாரத்தோடெல்லாம் முடியலை, நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவணும். தமிழ் மாநில ஜமாஅத்துலமா இது குறித்து நேரடியாகவே டெல்லி சென்று 10 நாட்களுக்கு முன்னால் அந்த சேதங்களை அந்த இழப்புகளை மதிப்பிட்டு வந்து நம்முடைய மாநிலத்தின் மூலமாக என்ன உதவலாம், அதுதானே நமக்கான அடையாளம், முஸ்லிமின் முகவரி அதுதானே. அவர் என்ன செய்வார்? துயர்களை துடைக்க முன் வருவார். வெள்ளத்தின் போது நாம் தான் முன் நின்றோம், கஷ்டத்தின் போது நாம் தான் முன் இருக்கிறோம். நமக்கு பெயர் தீவிரவாதி என்று இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி ஐ டோன்ட் கேர். நமக்கான விஷயம் என்ன தெரியுமா? பிறருக்கு சிரமம் என்று வந்து விட்டால் நாம் முன் நிற்பது.
அதில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்திருக்கிறான். உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹுவங்க அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய கிலாபத்தில் ஒரு மிகப்பெரிய வறுமையும் பஞ்சமும் ஏற்பட்டுச்சு. அப்ப உஸ்மான் இபின் அஃபானுடைய வியாபார ஒட்டகம் மிகப்பெரிய லாபத்தை சந்தித்து மதீனமா நகரை நோக்கி வந்தது. உடனே உள்ளூர் வியாபாரிகள் இந்த வறுமையை பயன்படுத்தி நாமளே பொருளை கொள்முதல் பண்ணி நல்ல விலைக்கு விற்கலாம் என்கிற ஆசையில உஸ்மான் இபின் அஃபான் இடத்துல எங்களுக்கு நீங்கள் உங்க இந்த பொருளை எங்களுக்கே வித்துருங்க, எங்களுக்கே நீங்க வந்து தாங்க, ஹோல்சேலுக்கு தாங்க, வெளியூர் வியாபாரிகளுக்கு கொடுக்காதீங்க, எவ்வளோப்பா லாபம் தருவேன், ஒன்றுக்கு ரெண்டா தரேன், இது பத்தாது, வெளியூருக்கார ஒருத்த ஒன்றுக்கு மூணா தரேன்னு சொல்கிறான், சரி ஒன்றுக்கு மூணா தரேன், இதுவும் பத்தாது, வெளியூருக்கார ஒருத்த ஒன்றுக்கு நாலா தரேன்னு சொல்கிறான். யார் அந்த வெளியூருக்காரன்? நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோமே, நீங்கள் எப்படி வெளியூருக்காரனுக்கு தரலாம்? வெளியூருக்காரன் வேறு யாரும் இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு பத்தாக தருவதாக சொல்கிறான். ஒரு ரூபாயை கொடுத்தால் 10 ரூபாய் லாபம் தருவதாக சொல்கிறான். அதனால நான் அல்லாஹ்விடத்தில் லாபத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து என்னுடைய இந்த அத்துணை ஒட்டகங்களில் வந்த இந்த பொருள்களை இதோ இந்த மதீனத்து மக்களின் பசி நீக்க, துயர் துடைக்க நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாறு ஏறாள வரலாறுகளை படியுங்கள் சங்கை மிக்கவர்களே. அதில் கொடுக்கப்பட்ட உதவிகள், கஷ்டங்களின் போது உதவிய உதவிகள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது ஒரு கஷ்டப்பட்ட நபரை பார்த்தால் முதல்ல என்ன தெரியுமா செய்வாங்க? நீ கொடுப்பா, நீ கொடுப்பா என்றெல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல தான் வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாங்கிக்குவோம், பேர்த்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருக்குதோ அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் அங்கேருந்து நோ அப்படின்னா பதில் வரும், வச்சுக்கிட்டு இல்லைங்க, வச்சுக்கிட்டு நோன்னு வர்றதில்லை, அங்கே இருக்கிறதே இல்லை. இந்த உலகத்திலேயே எளிமையின் முகவரியாய் தகழ்ந்தவர்கள் முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து இல்லை என்று வந்து விட்டால்தான் சாபிகள் இடத்துல சொல்லுவாங்களா, உங்களில் யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களா, கொடுக்க முன் வர்றீங்களா? ஒரு தடவை முலர் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட எல்லோருமே அந்த கோத்திரத்தை சார்ந்த எல்லோருமே நிராயுதம் அது நிர்கதி அடைந்தவர்களாக வறுமையினுடைய ஒரு மிகப்பெரிய பிடியில் சிக்கி செருப்பு இல்லாமல் உடுத்த முழுமையான உடை இல்லாத நிலையில மதீனாவுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த நேரத்தில் தொழுகை நேரம், தொழுகைக்காக பாங்கி சொல்லப்பட்டு காமத்து சொல்லப்பட்டு தொழுகை முடிந்தது மிம்பரில் ஏறு என்று சொன்னார்கள். யா ஐயுஹல்லதீன் ஆமனு, ரெண்டு ஆயத்தை ஓதினாங்க, முதல் ஆயத்து சூரத்து நிசாவுடைய முதல் ஆயத், யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஆயத்தினுடைய உட்கருத்தை சிந்தித்து பாருங்கள், யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆன்மாவில் நின்று உங்களை படைத்து அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் ஒரு ஆன்மாவில் இருந்து வந்தவர்கள், ஆதமுடைய பிள்ளைகள், ஆதமுடைய பிள்ளையில் ஒருவர் கஷ்டப்பட்டால் அது உங்களுக்கு வலிக்க வேண்டும், அவருடைய கஷ்டத்தை நீக்க நீங்கள் முன் வர வேண்டும் என்கிற வசனத்தை மிக அற்புதமாக டைமிங்காக ஓதி காட்டினார்கள். இன்னொரு ஆயத்தை ஓதினார்கள், நான் ஆரம்பத்தில் ஓதி ஆயத், ஏ அஜுகல்லதி நாம் அனுத்த குந்தா, அல்லாஹ்வே பயந்து கொள்ளுங்கள், வல் தன்புர் நப்சும் மா கத்தமத்தில் இகத், நாளை டுமாரோ அதாவது கியாமத்து நாள் நாளைக்காக எதை தயாரித்து வைத்துள்ளேன் என்பதையும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன தயாரிக்க போகிறோம் நாளைக்காக? நம்ம என்ன கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கலாமா? கபருக்கு கொஞ்சம் கையில் கொண்டு போனால் செலவுக்கு ஆகும் இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல ஏதாவது பணத்தை கணத்தை கொடுக்க ஒன்றுமே இல்லைங்க, நன்மையை தவிர அங்கே எதுவும் நமக்கு பயன் தராது. அப்போ என்ன செய்ய வேண்டும் இந்த துன்யாவில்? மா கத்தமத்தில் லிகதின், நாளைக்காக எதை முற்படுத்தி உள்ளது என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்தித்துக் கொள்ளட்டும் என்கிற ஆயத்தை அங்கே ஓதினாங்க. ஹதீஸில் வருது, தப்சீர் திபிரியில் இமாம் திபிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் சில பேர் தன்னிடத்தில் உண்டான திருகத்தை, சில பேர் தன்னிடத்தில் உண்டான தீனாரை, ஒருத்தர் ஒரு பை நிறைய கொண்டு வந்தார், அவரால் தூக்கவே முடியும், தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அந்த முலர் கோத்திரத்தாருக்கு உதவினர். எல்லாரும் கொடுத்து முடித்தவன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மலர்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டு சொன்னாங்க, இது ஒரு நல்ல வழிமுறை, இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். இஸ்லாமிய பெரியவர்களே, என்னுடைய சகோதரர்களே, இங்கே தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மிக கரெக்டாக சொன்னாங்க, நீங்கள் நல்ல அழகான ஒரு வழிமுறையை நீங்கள் வந்து இப்போ உண்டாக்கிட்டீங்க. அதாவது சமுதாயம் கஷ்டத்தில் இருந்தால், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம், நான் சொல்றது எல்லா சமுதாயமும் தான், கஷ்டத்தில் யார் இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார் முஸ்லீமோ நான் முஸ்லீமோ, அவர் கஷ்டத்தில் இருந்தால் அவருக்கு உதவ வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் சேதத்தையும் இழப்பையும் கஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற போது நாம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு ஹதீஸை சொல்லட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அல்லாஹ் மீ சத்தியமிட்டு வல்லாஹி லா யுமீனு, வல்லாஹி லா யுமீனு, வல்லாஹி லா யுமீனு, அல்லாஹ் மீ சத்தியமாக அவர் முஃமின் அல்ல, அல்லாஹ் மீ சத்தியமாக அவர் முஃமின் அல்ல,
சின்ன நாயகமே, மூணு தடவை சத்தியமிட்டு மொமின் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு யார் அந்த மகாபாதகர்? யாருடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க, யாருடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க இவர் பிராக்கெட் மந்தி பிரியாணியை புசிக்கிறாரோ, புசிக்கிறாரோ என்பது ஹதீஸ்ல வந்திருக்கு. நாம கொஞ்சம் மந்தி பிரியாணின்னு பிராக்கெட்ல போட்டுக்கிறோம். அப்போ அண்டை வீட்டார் பசியோடு இருக்க யார் வயிறார புசிக்கிறாரோ அவர் மூமின் அல்லன்னு சொன்னாங்க. இப்ப என்ன புரியுது நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படக்கூடிய நபருடைய துயர் துடைக்க பல்வேறு வார்த்தைகளை சொன்னாங்க, நிதர்சனப்படுத்தியும் காண்பித்தாங்க. அப்ப அந்த இடத்துல சொன்னாங்க சஹாபிகள்ட்ட, நீங்க நல்ல ஒரு வழிமுறையை உண்டாக்கிட்டீங்க. மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பின் இஸ்லாமி, யார் இஸ்லாத்திலே ஒரு அழகான வழிமுறையை உண்டாக்கினாரோ. சஹாபாக்கள் உண்டாக்குனாங்களா? சஹாபாக்கள் அந்த இடத்துல முன்னர் கோத்திரத்திற்கு உண்டாக்கினார்களா? இப்பொழுது வரை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கேரளாவாகட்டும், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், சென்னையாகட்டும், சும்மா சும்மா சொல்ற நினைக்க வேண்டாம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால், அது அஸ்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, ரம்மாலான உதவிகளை உடனே அனுப்புகிறோம். சங்கேமிக்கவர்களே, வருகிற 21ஆம் தேதி என்று என்னுடைய கணிப்பு, ஜமாத்துல் உலமா மாநில ஜமாத்துல் உலமா நேரடியாக டெல்லி சென்று இந்த நிவாரணங்களை பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது, இப்பொழுது துண்டு விரிக்கல. ஆனாலும் யாரேனும் ஜமாத்துல் அந்த டெல்லியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் எங்களிடத்திலே கொடுக்கலாம். அதை நம்முடைய மதரசாவிலிருந்து ஒரு உஸ்தாதின் மூலமாக நாம் அந்த மாநிலத்திற்கு அதை ஒப்படைத்து விடுவோம். அவர்கள் மூலமாக அது போய் சேர்ந்து விடும். இது ஒரு நல்ல வழிமுறை. இஸ்லாத்தில் யார் ஒரு நல்ல சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவாரோ அதற்கு அவருக்கு அதற்கான கூலியும் கிடைக்கும். அதை காலகாலத்திற்கும் யார் பின்பற்றி வருவாரோ அதில் நின்றும் ஒரு கூலி அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை காருண்ய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை உங்களுக்கு செய்தியாக எடுத்துரைத்தவனாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இதுபோல கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. இஸ்லாத்திற்கு எதிராக தீட்டப்படக்கூடிய அத்தனை திட்டங்களையும் அல்லாஹு தஆலா தவிடுபடி ஆக்குவானாக. இஸ்லாமும் முஸ்லிம்களும் எங்கு வாழ்ந்தாலும், எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், அவர்களின் சரியத்தை பின்பற்றி வாழ்வதில், அவர்களின் குடியுரிமையை தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதில், அவர்களின் பொருளாதாரத்தை அவர்களுக்காக அதை வைத்து வாழ்வதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா வகையான லேசான காரியங்களை ஏற்படுத்தி தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை ஈண்டெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. மருத்துவமனை சிரமங்களை விட்டும் செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹுவை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்களுக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் அல்லாஹ் நம்மை நிறைந்த சுகத்தோடு வாழ தௌஃபீக் தந்தருள்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவை ஆதரவைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.